Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to the channel ARK. நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு குட்டியான ஒரு ப்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மம்மி வீட்டில் ஒரு 15 days இருக்கிறோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து நாங்கள் அங்கேருந்து நேற்று நைட் வந்து கிளம்பி நாங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கோம். அதாவது எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து போயிட்டே இருக்கோம். ஸோ தம்பி வந்து பார்த்திங்கன்னா காரில் உட்காந்துட்டு அவர் வந்து அது என்ன வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ நாங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 minutes ஆகும். ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே அங்கே வந்து நாங்கள் போனோம் அப்படின்னா ஒன்று ஏர்லி மார்னிங் அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருப்போம், அப்படி இல்லைனா கொஞ்சம் ஒரு ஈவினிங் ஒரு 6 மேலே கிளம்புவோம். பிகாஸ் வந்துட்டு அந்த டிராஃபிக் எல்லாம் இல்லாத டைமில் தான் நாங்கள் எப்போவுமே கிளம்புவோம். அண்ட் இங்கேருந்து போகிறதுமே அதே மாதிரி தான். பிகாஸ் அந்த ஹெவி டிராஃபிக்கில் நம்ம போனோம்னா எப்படியோ ஒரு 1 hour கிட்டே ஆகிடும். ஸோ அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காலை நீட்டி உட்காந்துட்டு காரில் ஹாயாக உட்காந்து பாட்டு பார்த்துட்டு வராரு. எதுக்கு நான் வந்து அவர் கிரைம்ஸ் வச்சு கொடுப்பேன்னா செம்மையாக சேட்டை பண்ணுவான், உட்காரவே மாட்டான். அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட தான் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப தொலை பண்ணுவான். ஸோ அதனால் எனக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லாததுனால நான் வந்து எப்போவுமே பாட்டு போட்டுட்டு அவனை உட்கார வச்சுருவேன். ஒரு 15 minutes வரைக்கும் நல்லா இருப்பான், வெளியில் வேடிக்கை அந்த மாதிரி பார்த்துட்டு வருவான். பட் அடுத்த 15 minutes வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவான். ஸோ அந்த நாள் வந்துட்டு நாங்கள் எப்போவுமே ரைம்ஸ் போட்டு அவனை உட்கார வச்சுருவோம். ஏன்னா அது ஒரு மட்டும் தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, அதனால் அந்த வழியை நாங்கள் வந்து பற்றுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கோம். கொஞ்சம் டிராஃபிக்லாம் இல்லை, பட் ஆனால் நிறைய வண்டிலாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து ரீச். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கொஞ்சம் லெமன்ஸ்லாம் பறித்து கொடுத்துருந்தாங்க, அது இருக்குது. அதுக்குள்ளேயும் கொஞ்சம் மாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாவு வந்து இப்போ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பால் வந்து கீழேயே நாங்கள் வந்து பால் கரக்கா வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால் அவங்கக்கிட்டேருந்து பால் வாங்கிட்டோம் தம்பிக்கு. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அது தம்பியோட ஃபீடிங் பாட்டில் ஃபீடர் எடுத்து வச்சாச்சு. ஸோ நைட் நாங்கள் தூங்கிட்டோம். அடுத்த நாள் மார்னிங், அதாவது சண்டே இன்னைக்கு மார்னிங்லேருந்து என்ன நடந்துச்சுன்ட்டு ஒரு குட்டியாக ஒரு வ்ளாக் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தம்பி வந்து தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வந்து ஏஞ்சிட்டோம். ஏஞ்சதுக்கப்புறம் நேற்று நைட் வந்து நான் வந்துட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து கொஞ்சம் அரைச்சேன், பிகாஸ் எனக்கு இந்த வீக் வேணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அந்த கிரைண்டரை வந்து நான் வாஷ் பண்ணலை, பட் இன்றைக்கி தான் வாஷ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து சுட பண்ணுறோம் தம்பிக்கு. எப்போவுமே நான் இதில் தான் வந்து ஹீட் பண்ணி வைப்பேன். ரொம்ப நிறையெல்லாம் ஹீட் பண்ணி வைக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு தேவைப்படுறப்ப தான் நான் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் எழும்புறதுக்குள்ளே நம்ம தண்ணியை வந்து காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணியை வந்து காய்ச்சியாச்சு. ஸோ தண்ணி நல்லா கொச்சதுக்கப்புறம் பால் காய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த பால் எடுத்தாச்சு. பாலை இப்போ நம்ம காய்ச்ச போகிறோம். பாலில் வந்து நான் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க மாட்டேன், எப்போவுமே அப்படியே இருக்கிற பால் அப்படியே காய்ச்சிருவேன். இது வந்து பசும்பால் நாங்கள் வாங்குறது தம்பிக்கு. ஸோ அதை வந்து அப்படியே காய்ச்சியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நேற்று நைட் வந்தோம் இல்லையா, 15 days ஆச்சு ஆல்மோஸ்ட் நாங்கள் போயிட்டு. ஸோ அதனால் நிறைய பாத்திரம் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு, அழுக்கால டஸ்ட் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு சமைச்சு சாப்பிட்டதோட திங்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதையும் வாஷ் பண்ணோம். ஸோ ஐ திங்க் தம்பி எழும்பிட்டான். யா, தம்பி வந்து இப்போ எழும்பியாச்சு. ஹாய் சொல்கிறாரு, குட் மார்னிங் சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து அவங்க அப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா போமோகிரானேட் அவனுக்காக கட் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் அவங்க அப்பா கூடயே போயிட்டு உட்காந்து அதை வந்து பார்த்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் இன்னும் ப்ரெஷ்லாம் பண்ணல, இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலை, பட் சும்மா வந்து பார்க்குறாரு. எப்போவுமே அவனுக்கு மார்னிங் எப்போவுமே ஒரு ஃப்ரூட் கொடுப்போம், எம்டி ஸ்டமக்கில் மேக்ஸிமம் பனானா தான் கொடுப்போம். எப்போயாச்சும் வந்து போமோகிரானேட்டும் மாற்றி மாற்றி கொடுப்போம். இப்போ தம்பி வந்து ப்ரெஷ் பண்ண போகிறாரு. அவன் வந்து என்கிட்ட வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணிக்க மாட்டான். ஸோ அதனால் அவங்க அப்பா கிட்ட தான் நல்லா ப்ரெஷ் பண்ணுவான். தண்ணி, கொப்பளிக்க தண்ணி, அதுக்கப்புறம் சால்ட்டு, பேஸ்ட்லாம் போட மாட்டோம். பேஸ்ட் வந்துட்டு அவனுக்கு முழுங்க தான் தெரியும், துப்ப தெரியாது. ஸோ அதனால் சால்ட்னா கூட போனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே சால்ட் தான் அவனுக்கு இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அவனுக்கு எப்போது இன்னும் கொஞ்சம் க்ரோன் அப் ஆனவுடனே அதுக்கப்புறமா நம்ம வந்து பேஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் பேஸ்ட் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கான், பட் ஆனால் வந்து சாப்பிடுவான், முழுங்கிடுவான். ஸோ அதனால் இப்போதைக்கு சால்ட்டில் வச்சு தேய்ச்சிட்ருக்கோம். அவருக்கு வந்து ப்ரெஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கவு கோட்டு அதெல்லாம் காமிச்சா தான் வந்து ப்ரெஷ் பண்ணுவார். ப்ரெஷ் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து வாயும் கொப்பளிச்சு முடிச்சிட்டாரு சார், மாடியிலேருந்து துப்பிட்டாரு எல்லாத்தையும். இதுக்கு நடுவில் நம்ம பால் காய வச்சுருந்தோம் இல்லையா, பாலும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. பால் ஒரு பக்கம் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே ப்ரெஷ் பண்ணிவிட்டு வருவான் இல்லையா, அதனால் தண்ணி கொஞ்சம் ஆற வச்சு அவனுக்கு அவனோட ஃபீடரில் நான் வந்து தண்ணியை ஊற்றிட்டேன். இப்போ வந்து சார் வந்து ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஸோ சாப்பிட்டுட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தண்ணியும் எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுப்போம். பார்க்குறான்,
எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணியும் நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா ஃப்ரூட் சாப்பிட சாப்பிட வந்து தண்ணியும் வந்து குடிச்சுப்பான். ஸோ அதனால தான் அவன்கிட்ட தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அவனுக்கு பொமோக்ரானேட் வந்து அவனுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃப்ரூட்டு. ஸோ அதனால் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டோம் சொல்லிட்டு வச்சுருக்கோம். இதுக்கு நடுவில் அப்படி வந்து நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ பால் காஞ்ச உடனே நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, அந்த ஆடை வருது இல்லையா, அந்த ஆடையை வந்து நான் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வந்து நான் ப்ரிசர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதில் அது ஆக்சுவலி எதுக்காகனா, நான் வந்து நெய் பண்ணியிருக்கேன், தம்பிக்கு வந்து நானே பண்ணி கொடுத்த நெய் தான். ஸோ அது நெய் பண்ணுற வீடியோவில் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இப்போ தான் கொஞ்சமாக சேர்ந்துருக்கு, திருப்பி நிறைய கலெக்ட் ஆனதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். இப்போ வந்து மூணு பேர்த்துக்குமே பால் வந்து சர்வ் பண்ணோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் மூணு பேருமே வந்து மில்க்கே குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்க்கே எடுத்து வச்சாச்சு மூணு பேருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறோம், இட்லி தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ஸோ இட்லி வந்து மாவெல்லாம் நேற்று கொஞ்சம் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, அதுக்கப்புறம் நேற்று நான் அரைச்சது, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நம்ம வந்து இட்லி வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்து கொஞ்சமாக சாம்பார் வச்சோம், தோசை வச்சுட்டு கொஞ்சமாக சாம்பார் வச்சோம். அந்த சாம்பார் கொஞ்சம் இருக்குது, பட் இருந்தாலும் கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் வச்சு கார சட்னி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ கார சட்னி வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ கார சட்னி வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு பேனில், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து ஆனியனை மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. ஆனியன் நல்லா ப்ரௌனாக, ரொம்ப ப்ரௌனாக இல்லை, ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா டொமேட்டோ வந்து சேருங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்காதீங்க ஆனியன், பிகாஸ் ஆனியனோட ஸ்மெல் வந்து வரும், அந்த ரா ஸ்மெல். ஸோ தக்காளியும் போட்டாச்சு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஆறு பல் பூண்டும் வந்து நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த காரமே எங்களுக்கு போதும், பிகாஸ் பாப்பாக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சீரகம் நாங்கள் எப்போவுமே எந்த டிஷ் பண்ணாலும் சீரகம் வந்து நாங்கள் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு துளி அளவுக்கு புளி சேர்த்துட்டேன், சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. அது ஓரளவுக்கு நல்லாவே வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அரைச்சி எடுத்தாச்சு, உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான் நம்மளோட டிஃபனுக்கு வந்து இட்லி, கார சட்னி, அதுக்கப்புறம் நைட்டு உள்ள சாம்பார், இது மூணுமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தோம், ஸோ அதனால் இப்போ எடுத்து நல்லா ஹீட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து தம்பிக்கு ஊட்டி விட்டாச்சு. ஊட்டினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, டைரெக்டாக விளையாடுறதுக்கு கிளம்பிட்டார் அவர் சாரு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டுருக்காரு. ஸோ டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் அவன் வந்து கிரிக்கெட் விளையாடுவான், அண்ட் கிரிக்கெட் பார்ப்பான். டிவியில் வந்து கிரிக்கெட் வாண்டடாக வச்சு தர சொல்லி பார்ப்பான். அது எதுக்குன்னு தெரில, பட் அவனுக்கு எப்போவுமே டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் அதை வந்து பண்ணுவான். ஸோ வந்து விளையாடிட்டுருக்காரு. ஸோ ஒரு விளையாடி முடித்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பால், ரெண்டுத்தையும் வந்து குடிப்பாட்டணும். ஃபீடரில் நான் ஆல்ரெடி எடுத்து ஆற வச்சு ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அவருக்கு அதை வந்து குடிப்பாட்டி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அவரை தூங்க வைக்கலாம். பட் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, விளையாடிட்டு வந்து குளிச்சாரு, குளிச்சுட்டு வந்து பிளாக்ஸை பார்த்துட்டாரு. ஸோ பிளாக்ஸில் வந்து விளையாடுறதுக்காக அவர் வந்து உட்காந்தாச்சு. ஸோ அதனால் சரி விளையாடட்டும் கொஞ்ச நேரம் அப்படி சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ விளையாடிட்டுருக்காரு இப்போ. பிளாக்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த பிளாக்ஸ் பேக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் அண்ட் அபவ் பேக் தான். பட் ஆனால் அவன் சூப்பராக வந்து சேர்ப்பான். அந்தளவுக்கு இந்த ஷேப்ஸ், ஐ மீன் எதுவும் ஃபார்ம்லாம் பண்ண தெரியாது, பட் ஆனால் அவன் பில்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பான், ஸ்ட்ரெயிட்டாக பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ விளையாடி முடிச்சிட்டாரு. சரி அதுக்கடுத்து அவரை உடம்பு கழுக்கி தூங்க வைக்கலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் படிக்கணும் அப்படி சொல்லிட்டு புக் எடுத்து படிச்சிட்ருக்காரு. சரி ஓகே, படித்ததுக்கப்புறம் தூங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தொட்டிலில் போட்டு நானும் ஆட்டுறேன் 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 ஆட்டுறேன். 1 ஹவராக ஆட்டிகிட்டே இருக்காங்க, கடைசி வரைக்கும் அவன் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் போராடி கீராடி எப்படியோ ஓரளவுக்கு தூங்க வச்சிட்டோம். இப்போ சார் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணல, பிகாஸ் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் எப்போவுமே அங்கேருந்து இங்கே வந்தோன்னா ஒரு மீல் வந்து நாங்கள் வெளில வாங்குவோம். ஸோ அதனால் அவங்க இன்றைக்கி பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் நம்மளோட லஞ்சை, பக்கெட் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் பிரிஞ்சால், இது மூணுமே எடுத்துருந்தாங்க. சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு எல்லாருமே தூங்கிட்டோம். பட் தினிக்கு மேலே தூங்கலை, விளையாடிட்டு இருந்தான். ஸோ ஈவினிங் வந்து சரி சும்மா ஆஃப்டர்நூன் லஞ்ச் சமைக்கலையே சொல்லிட்டு கேரட் அல்வா பண்ணித்தரலாம் அப்படி சொல்லிட்டு கேரட் அல்வா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த ரெசிபி வந்து நான் தனியாக ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன் ஒரு வீடியோவில். பட் இது வந்து சும்மா நாங்கள் ஈவினிங் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக.
ஸோ ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கூடவே வந்து நான் டீயும் வந்து வச்சுட்டேன். ஒரு சைடு இந்த அல்வா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன், அண்ட் அடுத்த சைடு வந்துட்டு டீயும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து கொஞ்சமாக அவனுக்கு பாலும் வந்து எடுத்து வச்சாச்சு. அவனுக்கு டீலாம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு பால் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட கேரட் அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த கேரட் அல்வாவுக்கு சைடு தம்பிக்கு வந்து கொடுத்தாச்சு. இப்போ அவர் வந்து சாப்பிட்றாரா இல்லையா இதான் வந்து டாஸ்க்கு. அவனுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா டெய்லியும் கூட நான் இதை ரெடி பண்ணி கொடுத்துருவேன், பட் இதான் அவன் ஃபஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ணுறான். ஸோ பார்க்கலாம். அவனுக்கு வந்து யூஸ்வலாக ரவா கேசரி வந்து ரொம்ப பிடிக்கும், அவனோட ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு கேரட்டில் பண்ணி கொடுத்துருக்கேன். சாப்பிட்றான், ஐ திங்க் ஓரளவுக்கு அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக இனிமேல் நம்ம அடிக்கடி கேரட் அல்வா வந்து பண்ணலாம். அவரே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு திருப்பி அவரோட பைக் எடுத்துகிட்டு ரைட் போக ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து அவரோட டெய்லி பண்ணுற வேலை. அவர் எப்படியோ ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 1 hour வரைக்கும் அந்த பைக் வந்து ஓட்டிகிட்டே இருப்பான் மாடியில் வச்சு. ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட வ்ளாக் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த வ்ளாக் வந்து பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணுங்கள், ஷேர்லாம் பண்ணாதீங்க, லைக் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாபாய். இன்னொரு சூப்பரான